உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அத்தைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி டயர்டா இருக்காங்க? ஆண்டி தீபாவுக்காக கோவில்ல தீச்சட்டி எடுத்தாங்க, அதான் அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இந்த நிலைமையில நீங்க இதெல்லாம் பண்ணணுமா? மா, நாங்க உங்களை காணோம் தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்க சொல்லாம கொள்ளாம கோவிலுக்கு போய் நீங்க தீச்சட்டி எடுத்திருக்கீங்கம்மா. மா, இந்த வயசுல ஏமா இப்படி உடம்பெல்லாம் நீங்க வர்த்திக்கிறீங்க? அத்தை, உங்களுக்காக நான் ஏற்கனவே அங்க பிரதட்சணம் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க சொல்லியிருந்தா தீபாக்காக நான் தீச்சட்டி எடுத்திருக்க மாட்டேனா? அதை விட்டுட்டு நீங்க போய் செஞ்சீங்க. மா, காத்தி தான் தீபாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டு வந்துறேன்னு சொல்றான்ல, அப்புறம் நீங்க எதுக்குமே அப்படி கஷ்டப்படுறீங்க? நீங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏத்துக்காம அமைதியா இருங்கம்மா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்மா. இல்லப்பா, இவ்வளவு நாள் இங்க இருந்தது தீபா நினைச்சுதான் நிம்மதியா இருந்தேன், அதனாலதான் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணேன். இப்ப தீபா இங்க இல்லன்னு தெரிஞ்சதும் என்னால கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க முடியல. தீபா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா இருக்கணுமேனு சதா அவன் ஞாபகமாவே இருக்கு. தீபா எங்கேயும் நல்லா இருக்கான்னு கார்த்திக் சொல்றான். அவ சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வரணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுத்தேன். அவ எனக்காக பூஜை பரிகாரம் வேண்டுதல்னு எல்லாமே செஞ்சிருக்கா. ஏன், நான் குணமாகணும்னு அவ தாலியே கட்டி வச்சவ, இப்ப அவ உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப என்னால எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? அதான், என் உடம்ப பத்தியும் கவலைப்படாம கோவிலுக்கு போய் நான் தீச்சட்டி எடுத்தேன். இருந்தாலும் உங்க வயசுக்கு இதெல்லாம் செய்யறது சரியா படலமா? உங்களுக்கு திரும்ப ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னமா பண்றது? உயிர் தானே, போனா போகட்டும் பா. என் மருமகளுக்காக என் உயிர் போனா எனக்கு சந்தோஷம்தான். ஏமா இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் தான் தீபாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் சொன்னேன்ல, நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. அனி, கார்த்தி, அம்மா உள்ள கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க. வாங்க. அம்மா கீதா, தீபா இடத்துல நீ இருந்தத பத்தி நான் குறைச்சு பேசினதா நினைக்காத. தீபா இல்லையேங்கிற ஆதங்கத்துல தான் சொன்னேன், மத்தபடி உன்னையும் நான் இந்த வீட்டு பொண்ணாதான் பாக்குறேன். தீபா இடத்துல இருந்து நீ என் உயிரை காப்பாத்திருக்க, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன். போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க. ஆண்டி தீபா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத பார்த்தா தீபா ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தோணுது. இந்த காலத்துல அம்மா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க, அந்த வரம் தீபாவுக்கு கிடைச்சிருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.